ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். செடிகள் வந்து அவைகளோட இனத்தை வந்து எப்படி பெருக்குது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விதைகளை பயன்படுத்தி. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு மாதிரியான விஷயங்கள், பல்ப்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அதை பயன்படுத்தி அவைகளோட இனத்தை வந்து பறவை வந்து விடுது. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வாழையில் பார்த்தீங்கன்னா அதோட கிழங்கை பயன்படுத்தி அதோட இனத்தை வந்து பெருக்குது. இது மாதிரி பல முறைகளில் பார்த்தீங்கன்னா செடிகள் அவைகளோட இனத்தை வந்து பெருக்கிட்டு வந்துட்டு இருக்கு. கமர்ஷியலாக வந்து பார்க்கும் போதும் இதை தவிர்த்து நம்ம வேறொரு சில முறைகளெல்லாம் வந்து பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து பழமரங்களில் கிராஃப்டிங்கிற முறையை வந்து பயன்படுத்துவாங்க, ஒட்டு போடுதல். தோட்டக்கலை பயிர்களில் பரவலாக வந்து பயன்படுத்திட்டு இருக்க முறை இது. இது மட்டும் இல்லாமல் திசு வளர்ப்பு முறையும் பார்த்தீங்கன்னா வந்து பயன்பாட்டில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனால் இது எல்லா செடிகளையும் வந்து சாத்தியம் இல்லை. இப்போதைக்கு வந்து சாத்தியப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில அலங்கார செடிகள், அதாவது ஆர்னமெண்டல் பிளான்ஸ், அதுக்கடுத்து வந்து மலர் செடிகள்லையும் அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு வாழையில். ஸோ இதில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திசு வளர்ப்பு முறைன்றது வந்து பின்பற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிராஃப்டிங் முறையை பத்தி தெளிவா வந்து பார்ப்போம். ஒட்டு கட்டுதல் எப்படி, இது வந்து எந்தெந்த செடிகள்ல அதிகமா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம், ஏன் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா விதைகளை வந்து பயன்படுத்தாம இது மாதிரி ஒட்டு கட்டுறதுக்கு வந்து போறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒட்டு கட்டுதலின் பயன்கள்லாம் என்ன? இப்போ வந்து விதை மூலமா நம்ம ஒரு செடியை வந்து வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து விதை வந்து எப்படி வந்து செடியில வந்து உருவாகுது அப்படின்றத பத்தின ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை வந்து சொல்லிடுறேன். ஆண் பூல இருக்க மகரந்தம், சோ போலன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இது போயிட்டு பெண் பூல இருக்க ஓவியூல், அதோட பெண் உறுப்புன்றது வந்து பெண் பூல வந்து இருக்கும். சோ அதுல போய் பட்டுதான் அது வந்து விதையா வந்து மாறும், கருத்தரித்து அந்த மலர் வந்து விதையா வந்து மாறும். அந்த விதை தான் பாத்தீங்கன்னா வந்து பழமாலாம் வந்து மாறும். சோ பழம் மாறி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விதைன்றது வந்து இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மகரந்த சேர்க்கை என்ன சொல்லுவாங்க, பாலினேஷன். சோ இப்படி நடக்கும் போது என்ன பிரச்சனை ஆகும் பாத்தீங்கன்னா, இது மாதிரி செக்ஷுவலி ஒரு விதை வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட குவாலிட்டின்றது வந்து மாறும். எப்படின்னா இப்போ வந்து ஒரு மாமரம் வந்து இருக்கு, ஸோ அந்த மாமரத்தோட காயின்றது வந்து ரொம்ப இனிப்பாக வந்து இருக்கும். ஆனால் வேற ஒரு மாமரம் இருக்கு, அதோட காயின்றது வந்து ரொம்ப கசப்பாக வந்து இருக்கணும். ரொம்ப கசப்பு மீன்ஸ் அந்த அளவுக்கு வந்து சுவையாக வந்து இருக்காது. அந்த மரத்தில் இருக்க மகரந்தம் தவறுதலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுவையாக இருக்க ஒரு மாமரத்தோட பூ இதில் வந்து படும்போதும் அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய காயை பயன்படுத்தி நம்ம அதை சாப்பிட்டுட்டு பிறகு அதுலேருந்து விதை வரும்ல, அந்த விதையை நட்டு நம்ம ஒரு செடியை வந்து வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எந்த மரத்துலேருந்து அந்த காயை பறித்தோமோ அது வந்து சுவையாக இருக்கும். அந்த மரத்தில் இருக்க காய்கள் அதே சுவையே இந்த காயில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்காது. ஏன்னா மகரந்த பூன்றத்தை வந்து அந்தளவுக்கு வந்து சுவையே இல்லாத ஒரு மரத்துலேருந்து வந்தது, அதனால் அதோட குணாதிசயங்களும் பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது நம்ம விதை மூலமாக வந்து நம்ம ஒரு மரத்தை வந்து வளர்க்கும் போதும். இதுதான் வந்து இயற்கையாக வந்து நடந்துட்டு இருக்கு. இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரகங்கள்லாம் வந்து உருவாகுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு நல்ல மாமரம் மரம் வச்சுட்டு இருப்போம், கமர்ஷியலாக வந்து கொடுத்துட்ருப்போம், இந்த ரகம் நல்லா இருக்கணும். ஆனால் வேற ஒரு மகரந்தத்துலேருந்து எடுத்து வந்து அந்த செடியை வந்து நம்ம மறுபடியும் நடனா அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. இப்போ ஒரு நல்லா காய்ச்சிட்ருக்க ஒரு பலாமரத்தோட கொட்டையை எடுத்து நம்ம ஒரு செடி வந்து நல்லா நட்டு வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணுன்றது வந்து தாய்மரம் மாதிரியே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வந்து நம்ம மாந்தோப்புலாம் வைக்கிறோம்னா விதைகளை தவிர்த்துட்டு இது மாதிரி ஒட்டுக்கட்டுதலில் வளர்க்கப்பட்ட அந்த கன்றுகளை வந்து வாங்கி நம்ம வந்து வளர்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு நன்மை ஒட்டுக்கட்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விதை மூலமாக வந்து ஒரு பழமரத்தை வந்து வளர்க்குறோம்னா அது வந்து காய் காய்க்க 10 வருஷம் கூட வரைக்கும் எடுத்துக்கும் இயற்கை முறையில். ஆனால் ஒட்டு மரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மாமரமாக இருந்துச்சுன்னா 5 வருஷம், ஸோ அது ஒரு மரத்துக்கு வந்து மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டுக்கட்டுதலில் நம்ம வந்து மரத்தை வந்து வாங்கி நடுறோம்னா அது ரொம்ப சீக்கிரமாக வந்து காயும் வந்து கொடுத்துரும். நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து இந்த ஒட்டு மரங்கள் கிராஃப்டட் பிளான்ட்டுக்கு வந்து அதிகம். ஸோ இப்படி ஒட்டு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகளில் நோய்களையும் வந்து தடுத்துருக்காங்க. மிளகு செடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு கட்டுதல் முறையில் வந்து பண்ணி ஒரு சில வில்ட்டு அதாச்சும் வாடுதல் நோயின்றது வந்து மிளகுல வந்து வரும், அந்த நோயை வந்து தடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் திராட்சையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துச்சு. அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ரிஜ் அப்படின்ற ஒரு வைல்டு வெரைட்டி கிரேப்பை வந்து பயன்படுத்தி அதை வந்து நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற திராட்சை கொடி கூட வந்து ஒட்டு கட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து கொண்டுட்டு வரா மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கிராஃப்டிங் ஒட்டு கட்டுதலில் நிறைய நன்மைகள்ன்றது வந்து இருக்குது. அப்புறமா இப்போ மலர் செடிகள் அப்புறம் வந்து அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிகளில் விதைன்றது வந்து கண்டிப்பாக வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம் கட்டிங்ஸ் கட்டிங்ஸும்
வந்து நம்ம அதாச்சும் கட் பண்ணிட்டு அந்த தண்டை நட்டாக வந்து வளரும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரூட் க்ரோத்து வேர் வளர்ச்சின்றது வந்து கம்மியாக இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் வந்து அழகு செடியில் வந்து இருக்கு. அது மாதிரி இருக்கிற அழகு செடிகள்லாம் கிராஃப்டிங்ன்றது தான் முக்கியமான ப்ராபகேஷன் மெத்தட். அதாச்சும் வந்து செடியை வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து பயன்படுத்துகிற முறையாக வந்து கருதப்படுது. இந்த ஒட்டு கட்டுதல் முறையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறொரு நல்லா இருக்க மரத்தோட தண்டு பகுதி, அதை வந்து ஆங்கிலத்தில் சயான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஒரு மரத்தோட நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்க ஒரு மரத்தோட வேர்பகுதி ரூட் ஸ்டாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இது ரெண்டுத்தையும் வந்து சரியான முறையில் கட் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து ஒட்டு வந்து கட்டுவாங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் நைஃபை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இப்படி கட் பண்ணி வளர்க்குற அதை தான் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட், ஒட்டு மரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு வந்து நிறைய ஸ்பீஷிஸ் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இனத்துலேருந்து கூட ஒரு சில செடிக்கு வந்து அது வந்து எடுத்துக்கும், அது ஒரு செடியை பொறுத்தது. இப்போதைக்கு அதிகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்குதா மாமரத்தில், அப்புறம் வந்து எலுமிச்சை சப்போட்டா இதெல்லாம் இது வந்து அதிகமாக வந்து பயன்பாட்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. இது வந்து நம்ம ஒரு சில பழ மரங்களில் தான் வந்து பண்ண முடியும். டைகாட் பிளான்ட்டுன்னு வாங்க அதுங்களில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். நம்ம வந்து மோனோ காட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவைகளில் இது வந்து செட் ஆகாது. இப்போ பாக்கு மரம், அதுக்கடுத்து தென்னை மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒட்டு கட்டுறது வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. பூக்கள்லாம் வந்து எது இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து போத்தவங்கள. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பழமரங்களில் பெரும்பாலும் எல்லாத்துலேயும் வந்து பண்ணலாம், தென்னை மரத்துலேயும் பாக்கு மரம் மாதிரியான மரங்களில் இது வந்து பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒட்டு கட்டி வர மரங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து குட்டையாக தான் வந்துருக்கும், டார்ஃபாக இருக்கும், அதுக்கடுத்து நல்லா படர்ந்து வந்து வளரும். இது மூலமாக நம்மளுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவாத்து வாங்குறதுக்கு ரொம்ப எளிமையாக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் குட்டையாக இருக்க காரணத்தினால அறுவடை செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இதில் வந்து பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது கண்டிப்பாக. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிராஃப்டட் பிளான்ட்டுன்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது. இப்போ ஒட்டு கட்டுறோன்னா அது சில நேரத்தில் வந்து உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்தளவுக்கு வந்து திக்காக வந்து வராமல் அதோட தண்டுகள்ன்றது வந்து வீக்காக வந்து இருக்கும், அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரெண்டு செடியோட தண்டுகளும் வந்து ஒத்து போகலனா அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்லாம் வந்து வைரஸ் டிசீஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து இப்படி ஒட்டு கட்டுறதில் நம்ம சப்போஸ் தெரியாதனமா ஏதோ நோய் தாக்கப்பட்ட தண்டு எடுத்து அந்த வந்து ஒட்டு கட்டிட்டுனா மொத்தமாக அந்த லாட்டே வந்து டேமேஜ் ஆகிடும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் வந்து இருக்குது. ஒட்டு மரம் வந்து நம்ம இப்போ கட்டியாச்சு, கட்டிட்ட பிறகு இதை வந்து நம்ம வளர்க்கணும்னா எது மாதிரி இடத்துல வளர்க்கணும்னா இது வளர்கிறதுக்கு அதிக அளவிலான டெம்பரேச்சர் தட்பவெப்பநிலைன்றது தேவை, ஹியூமிடிட்டி ஈரப்பதமன்றது வந்து தேவை. மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து பண்ண முடியாது. அப்புறம் ஓப்பன் கண்டிஷன்லையும் நம்மளால் வந்து இவைகளை வந்து வளர்க்க முடியாது. ஸோ இவைகளை வளர்க்குறதுக்கு ஒட்டு கட்டினா அந்த கன்றுகளை வளர்க்குறதுக்கு பாலியோஸ் பசுமை குடின்றது வந்து தேவைப்படுது, அல்லது ஷேட் நெட்டை கூட வந்து பயன்படுத்தலாம். இது மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் இந்த கிராஃப்டட் ஒட்டு கட்டின கன்றுகளை வந்து வளர்க்க முடியும். மற்ற கன்றுகளை வந்து வெளிப்படியாக நம்ம வளர்க்குறோம்ல அது மாதிரி வந்து வளர்க்க முடியாது. இந்த பாலியோஸ் பசுமை குடிகளை பற்றி நிறைய வீடியோஸ் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் வந்து இப்போதைக்கு இந்த ஒட்டு ரகங்களை வளர்க்கறதுக்கான அந்த பாலியோஸோட பேசிக்கான ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிடுறேன். என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூன்று வகைகள் வந்துருக்கு. ஒன்று வந்து ஹை காஸ்ட், மீடியம் காஸ்ட், லோ காஸ்ட். ஹை காஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஞ்சம் பொருட் செலவெல்லாம் வந்து பண்ணி ப்ராப்பரான முறையில் வந்து பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா வந்து மலர் செடிகளில் இப்போ கிராஃப்டிங் வந்து பண்ணுறோன்னா அதில் தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா மலர் செடிகள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதனால் அதுக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பண்ணணும். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டட் வென்டிலேஷன் சிஸ்டம்லாம் வந்துருக்கு, பாலி எத்திலின் ஷீட்ஸ்லாம் வந்து பயன்படுத்தி டெம்பரேச்சரை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட வந்து அந்த வேரியேஷன் மாறுபாடுகள்லாம் வந்து இல்லாமல் இப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்படி ஒட்டு ரகங்களை வந்து அவை அதுக்குள்ளே வந்து வச்சு வளர்க்கும் போது பர்ஃபெக்டாக வந்து வளரும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் காஸ்ட்ன்ற கேட்டகரியும் வந்து வருது. இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணி நேச்சுரல் வென்டிலேஷன் சிஸ்டம், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு வந்து காசு கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு வென்டிலேஷன் காற்றுலாம் வந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாகவே வந்து செட் பண்ணிவிட்டு இன்னமும் கொஞ்சம் மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து மீடியம் காஸ்ட். அதுக்கடுத்து வந்து லோ காஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காசே வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்போ மீடியம்லையும் லோலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஐ பைப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த லோ காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பேம்பு போல்ஸ் மூங்கில் கட்டையை வந்து பயன்படுத்துவாங்க. இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மூங்கில் கட்டையை பயன்படுத்தி நம்ம செய்கிறோன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கட்டைகளை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இதுவே ஹை காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மெட்டல்ஸ் அப்படி பயன்படுத்துறதுனால அவைகளை நம்ம ரொம்ப நாள் அதோட லைஃப் ஸ்பேனுன்றது அதிகமாக இருக்கும். இது கூட வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களோட
பட்ஜெட்டுக்கு வந்து எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இப்போ ப்ரொடக்ஷனாக வந்து பண்ணுறாங்கன்னா அதுக்கான பாலியோஸ் பசுமை குட்டிலோட விலைன்றது வந்து அதிகம். ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வேணா தனியாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அதை வேணா செக் பண்ணி பாருங்கள். ஐ கார்டில் கொடுக்குறேன். இந்த பாலியோஸ் பற்றி தனியாகவே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஷேட் ஹவுஸ். இந்த ஷேட் ஹவுஸ்ன்றது என்னன்னா இந்த நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டோம்ல, அந்த கிராஃப்ட் பண்ணிட்டு அந்த செடிகளை வந்து நம்ம ஹார்டனிங் பேசிக்காக வந்து பண்ணுறோம். பாலியோஸில் வச்சா நல்லா வந்து அவை வந்து வளரும். இதுமாதிரி ஷேட் ஹவுஸில் இன்னமும் காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷேட் ஹவுஸை வந்து பயன்படுத்தலாம். ஷேட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுமாதிரி ஜிஐ பைப்ஸில் வந்து பண்ணலாம். உங்களுடைய இன்வெஸ்டிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு வந்து உங்களால் காசு வந்து போட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணால் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெத்தடாலஜிஸ் வந்து இருக்குது. ஜிஐ பைப்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஷேட் நெட்டை பயன்படுத்தி, ஷேட் நெட்டுன்றது பொதுவாக வந்து பச்சை நிறத்தில் இருக்கும். ஸோ இந்த ஷேட் நெட்டை பயன்படுத்தி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதும் இந்த ஜிஐ பைப்ஸ் இடையில பார்த்தீங்கன்னா அது இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரிப் இரிகேஷன் பைப்ஸை, இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் பைப்ஸை வச்சு அவங்க வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஷேட் நெட்டை பார்த்தீங்கன்னா வந்து மண்ணில் வந்து புதைச்சோம் வந்து விடுறாங்க. இன்னமும் இது மாதிரி விண்டு, ஸோ பாலியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்டு அதிகமாக வந்து 150 கிலோமீட்டருக்கு மேலே காற்று அடிக்கிற இடத்துல நம்ம பண்ண முடியாது. ஸோ விண்ட் இருந்தாலும் இன்னும் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மண்ணில் வந்து பரியும் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக 5-6 இயர்ஸ் இருக்கும் இவைகளோட லைஃப் ஸ்பேன்ன்றது வந்து இருக்க செய்யுது. ஒட்டு ரக கன்றுகளை வந்து நம்ம இப்போ நர்சரி மூலமாக அமைக்கிறோன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாலியோஸும் ஷேட் நெட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேவைப்படுது இந்த கன்றுகளை வந்து வளர்க்குறதுக்கு. சரி, இந்த ஒட்டு கட்டுதல் இருக்க நுணுக்கங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். முதல்ல ஒட்டு கட்டுதல் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த ஒட்டு ரகம் வந்து நம்ம உருவாக்கணும்னா ரெண்டு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ரூட் ஸ்டாக்னா என்ன, சயான்னா என்ன. ரூட் ஸ்டாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டு கட்டுறோம்ல, ஒட்டு கட்டத்தில் வேர்பகுதி இருக்க செடியை வந்து ரூட் ஸ்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சயான்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்டு பகுதியை வந்து சயான்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ரூட் ஸ்டாக்ன்றது பொதுவாக எவைகளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு வெரைட்டிஸாக தான் வந்துருக்கும். வைல்டு வெரைட்டிஸ் மீன்ஸ் அந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாமல் மானாவையாக வளர்ந்துட்டு இருக்க ஒரு சில செடிகள். இப்போ மாமரத்தில் ஒரு சிலது வந்து இயற்கையாகவே வந்திருக்கும். ஸோ அந்த இயற்கையாக இருக்க அந்த செடிகளை பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இது மாதிரி இருக்க செடிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவைகளோட அடித்தண்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ரூட் ஸ்டாக். சயான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த செடியை வந்து நம்ம எடுக்கிறோமோ, ஸோ அது வந்து மதர் பிளான்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ நல்லா சுவையாக வந்து ஒரு மாமரம் இருக்கணும், அந்த மாமரத்தோட தண்டு பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்டுலேருந்து வரக்கூடிய பழங்கள்ன்றது வந்து சுவையாக வந்துருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த சயானுன்றது கண்டிப்பாக வந்து நோய் தொற்று இல்லாமல் வந்து பார்த்துக்க வேண்டியதும் ஒரு முக்கியமான வந்து விஷயம். நம்ம எந்த தாய் செடியிலேருந்து இந்த சயானுன்றத வந்து எடுக்கிறோமோ அந்த தாய் செடியில் இருக்க இலைகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கேச்சர் மாதிரியான தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட கருவிகளை பயன்படுத்தி அதில் இருக்க விலைகளை வந்து வெட்டி விடலாம். பிடுங்காமல் வெட்டி மட்டும் விடணும். ஸோ இப்படி வெட்டி விட்டுட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கண்டிஷனில் இருக்க அந்த சயானை மட்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ இப்படி கட் பண்ண அந்த சயானை பார்த்தீங்கன்னா வந்து கோணிப்பைகள், ஈரமாக இருக்க கோணிப்பைகளை வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வரணும். ஸோ இப்போ சயானையும் ரூட் ஸ்டாக்கையும் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய முறைகள் வந்து இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு முறைகளை பற்றி சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அப்ரோச் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போதைக்கு கமர்ஷியலாக வந்து பண்ணுறதில்ல. இருந்தாலும் இந்த முறையை வந்து ஏதாச்சும் அவங்களே வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ கமர்ஷியலாக வந்து ஒரு கிராஃப்டட் ஒட்டு ரகம் விற்கிற ஒரு நர்சரிக்கெலாம் இது வந்து ஷூட் ஆகிறதில்ல. இப்போ இது இப்போதைக்கு வந்து எந்தெந்த மரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து மாமரம், இன்னொன்று வந்து சப்போட்டா. இந்த அப்ரோச் கிராஃப்டிங்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்டிங்கிறது வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஒட்டு ரகத்தில் என்ன நடக்கும்னா ரெண்டு செடிகளை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரோம்ல, இப்படி ரெண்டு செடிகளை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வெட்டிட்டு அது ரெண்டுத்தையும் வந்து சேர்க்கும் போதும் இந்த ரெண்டு செடிகளில் இருக்க அந்த திசுக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து சேர்ந்து ஒரே செடியா வந்து மாறுது. இதுதான் ஒட்டுக்கட்டுதல். இந்த அப்ரோச் கிராஃப்டிங் முறையில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூட் ஸ்டாக்கா இருக்க ஒரு மரக்கன்றை வந்து ஃபர்ஸ்ட் தனியா வந்து வளர்த்துருவாங்க. அந்த கன்றை வளர்த்துட்டு வந்துட்டு பிறகு நம்ம சயானா எந்த செடியை வந்து கன்சிடர் பண்றோமோ அந்த செடி கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த வளர்க்கப்பட்ட அந்த கன்றை வந்து கிராஃப்ட் வந்து பண்ணுவாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா அப்ரோச் கிராஃப்டிங். ஸோ அப்ரோச் பண்ணுது அந்த செடி கிட்ட. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து அப்ரோச் கிராஃப்டிங் வந்து நேம் வந்து வச்சிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா
இதில் பயன்படுத்துகிற அந்த சயானா வந்து பயன்படுத்துகிற எல்லா மரங்களையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து குட்டை ரகங்களாக தான் வந்துருக்கும். அப்போ தான் வந்து பண்ண முடியுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குனே தனியாக மேட் பண்ண நைஃபை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து கிராஃப்டிங் டூல்ஸில் வந்து வரும். ஸோ இப்படிப்பட்ட கிராஃப்டிங் டூலை பயன்படுத்தி சென்டர் போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, பீல் பண்ணுவாங்க. 30-40% பார்த்தீங்கன்னா அந்த பீலிங்கோட கட் லெவல்ன்றது வந்து இருக்கும், 2 இன்ச் வரைக்கும். ஸோ அந்த கட்டுன்றது வந்து போகும். அப்படி ரெண்டுத்திலையுமே வந்து கட் கொடுப்பாங்க. ஸோ ரூட் ஸ்டாக்லேயே வந்து இந்த கட்டிங்ன்றது வந்து கொடுப்பாங்க, சயான்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்ன்றது வந்து கொடுப்பாங்க. இப்படி ப்ராப்பரான முறையில் அந்த கட்டிங்கை வந்து கொடுத்துட்ட பிறகு ரெண்டுத்தையும் வந்து ஒன்று சேர்ப்பாங்க, ரூட் ஸ்டாக்கையும் ஒன்று சேர்ப்பாங்க, அது கூடவே இந்த சயானை வச்சு ஒன்றா சேர்த்து கட்டி வந்து விடுவாங்க. கட்டிட்டு ஃபஸ்ட்டு பாலித்தீன் ஷீட்டை வந்து பயன்படுத்தி கட்டுவாங்க. அப்படி கட்டிட்ட பிறகு மேலே வந்து ஒரு த்ரெட்டு வந்து போடுவாங்க. இந்த த்ரெட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எதை வேணால் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அப்படி எதுக்கு பண்ணுறாங்கன்னா இப்படி நம்ம சேர்க்குறோம்ல இந்த கிராஃப்ட் பண்ணுறோம்ல அதில் வந்து காற்று வந்து போகக்கூடாது அப்படின்றதுனால அப்போ தான் வந்து அந்த ரெண்டு திச்சுக்களும் வந்து சேர்ந்து ஒரே மரமாக வந்து மாறும். இந்த காரணத்தில் இதுமாரி வந்து கட் வந்து பண்ணுவாங்க. இந்த அப்படிங்களா ரூட் ஸ்டாக் வந்து நம்ம எடுக்கிறோம்னா அந்த ரூட் ஸ்டாக்குக்கு கீழே இருக்க கொட்டை மாங்கொட்டையோ இல்லைனா வேறு ஒரு செடியோட கொட்டையோ முந்திரி கொட்டையோ வந்து அப்படியே இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டோன். அதனாலே இதுக்கு வந்து ஸ்டோன் கிராஃப்டிங்னு வந்து பேர் வந்து வச்சுருக்காங்க. அப்ரோச் கிராஃப்டிங்கோட ஒப்பிடும் போது ஸ்டோன் கிராஃப்டிங் ஏன் வந்து அட்வான்டேஜாக இருக்குன்னா அப்ரோச் கிராஃப்டிங் சயானோட வெயிட் அதிகமாக இருக்க காரணத்தினால கீழே இருக்க ரூட் ஸ்டாக் வந்து உடஞ்சிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சயானம் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும், ரூட் ஸ்டாக் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ரூட் ஸ்டாக் வந்து நம்ம தனியாக வந்து வளர்த்துடணும். வளர்த்துற பிறகு பார்த்தீங்கன்னா கன்றுகளை வந்து வளர்க்குறோம். இப்போ மாமரம் கன்றுகளை வளர்த்துற பிறகு அதை பிடுங்கணும். பிடுங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க செடிகள் எல்லாம் வந்து அந்த இலைகள் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு 2-3 இன்ச் வரைக்கும் கீழ்ப்பகுதி மட்டும் வெட்டணும். அந்த கீழ்ப்பகுதியில் விதைன்றது வந்து அப்படியே வந்துருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா குறுக்கால ஒரு வெட்டு வந்து வெட்டணும், ஸ்லிட் கட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி வெட்டிட்ட பிறகு 4 இன்ச் இருக்க ஒரு சயானை வந்து எடுத்துக்கணும். அந்த சயானை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து சீவிடணும். இந்த சைடு ஒரு சீவல், இன்னொரு மறுபக்கம் ஒரு வந்து சீவல். ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா சீவிட்டு இப்படியே நம்ம பொழந்து வச்சிருக்க ஸ்லிட்டு நேரோ ஸ்லிட் கட் கொடுத்துருக்கோம்ல, அப்படி ஸ்லிட் கட் கொடுத்துருக்க அந்த ரூட் ஸ்டாக்ல வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து வச்சு கட்டணும். கட்டிட்ட பிறகு மேலே த்ரெட்டை வச்சு கட்டணும். இப்படி கட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பாலியோஸ்ல எடுத்துமே வந்து வச்சிடலாம். இதுதான் வந்து ஸ்டோன் கிராஃப்டிங். அதில் பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் ஓப்பன் கண்டிஷன்ல வந்து பண்றோம், சேரத்துக்கு வந்து டைம் ஆகும். ஸ்டோன் கிராஃப்டிங்ல ஈஸியா வந்து பண்ணிடலாம் நம்ம. ரெண்டுலேருந்து 3 வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸோட ரேட்டுன்றது வந்து தெரிய ஆரம்பிக்கும், இலைகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் அப்போ தப்பி தவறி பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த விதைன்றது வந்து விழுந்துடக்கூடாது, வேர் மட்டும் வந்து இருக்கக்கூடாது. அதனால அந்த விதையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஸ்டாக்குக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து இருக்குது. அந்த விதை விழுந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சயானா அதால் வந்து வளர்க்க முடியாது. அந்த காரணத்தினால இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விதை வந்து உதிராமல் பார்த்துக்க வேண்டியதும் நம்மளோட கடமை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் கண்டிஷனில் சக்ஸஸ் ரேட்டுன்றது வந்து கம்மி. இப்படி செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வெளியில் தந்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இறந்து போயிடும். இப்போ அப்ரோச் கிராஃப்டிங்கில் மரத்துலேருந்து அது எனர்ஜி எடுத்துக்கிட்டே வந்து இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டோன் கிராஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வந்து இல்லை. ஸோ அந்த பல்பு மாதிரி இருக்கு, அதில் இருந்து மட்டும்தான் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து அது வந்து எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் இது ஓப்பன் கண்டிஷனில் வந்து வைக்காம பாலியோஸ் கண்டிஷனில் வந்து வைக்க சொல்கிறாங்க. இப்படி பாலியோஸ் கண்டிஷனில் பசுமை குடியில் நம்ம வைக்கும் போது 70% வரைக்கும் சக்ஸஸ் ரேட்டுன்றது வந்து இந்த ஸ்டோன் கிராஃப்டிங்கில் வந்து இருக்கு. அப்ரோச் கிராஃப்டிங்கில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து செடி வந்து நேராக வந்து வளராது, படுத்துரும், அதுக்கடுத்து வந்து உடஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துருக்கு. ஆனால் ஸ்டோன் கிராஃப்டிங்கில் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. செடி அப்படாச்சும் ரூட் ஸ்டாக் அப்புறம் சயான் ரெண்டுமே வந்து ஒரே ஷேப்பில் தான் வந்து இருக்கும். அதனால வந்து செடி வந்து வளைஞ்சு போகாது, சக்ஸஸ் ரேட் அதிகம், 70%, செடி நேராக வந்து வளரும். ஸோ இது மாதிரி நன்மைகள்லாம் இதில் வந்து இருக்கு. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து வளைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக 2 ரூட் ஸ்டாக், ஒரு சயான் எடுத்து 2 ரூட் ஸ்டாக் கூட வந்து கிராஃப்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஸ்டோன் கிராஃப்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது இந்த முறையில் வந்து பண்ணும் போதும் சிங்கிள் சயானை வந்து 2 ரூட் ஸ்டாக் கூட நம்ம வச்சுட்டு அதை நடவு செய்யும் போதும் அதை வந்து பாலி பேக்கில் போட்டு நம்ம வந்து பாலியூஸில் வைக்கும் போதும் 2 டேப் ரூட் சிஸ்டம் வந்து வரும். ஸோ வேறுன்றது வந்து நல்லா பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து ப்ராக்டிஸ் வந்து பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோட பார்ட் 2 லிங்க்ன்றது வந்து உங்களுடைய இடதுபுறம் லெஃப்ட் சைட் கார்னரில் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்ட் 2 பண்ணலை, ஆனால் நான் பண்ணிட்டு பிறகு இங்கே அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்ட் 2 வந்து பாருங்கள். அதில் இந்த இதில் சொல்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பேன். இதுமே வேல்யூபிள் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சல்டன்சி ஃப்ரீயாக கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வரும், அந்த லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம், உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.